வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ இன் தமிழ். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டு நம்ம சிஆர்டி கிராக்கர்ஸ் சேனல்ல போற வீடியோக்கு உடனுக்குடன் வந்து உங்களுக்கு இமெயில் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி வாங்க, நேரடி வீடியோக்குள்ள போகலாம். சோ நமக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் வந்து கிஃப்ட் பாக்ஸ் சம்பந்தமா வந்து வந்துட்டு இருக்கு. சோ கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை வந்து நீங்க தெரிஞ்சுங்க அப்படின்னா, பெஸ்டான குவாலிட்டியான கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து உங்களால வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ கிஃப்ட் பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்குற கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து 5 பீஸ் பேக்கா 10 பீஸ் பேக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறது அவசியம். 5 பீஸுக்கும் 10 பீஸுக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, 5 பீஸ்ல வந்து உள்ள இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே வந்து 5-5 கொடுத்துருப்பாங்க. அதாவது சங்கு சக்கரம், பூந்தொட்டி, ஸ்பார்க்லெஸ், ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே 5-5 வந்து உங்களுக்கு பேக் பண்ணிருப்பாங்க. 10 பீஸ்ல எல்லாமே வந்து 10-10 சக்கர்ஸ் எல்லாமே வந்து 10 பீசஸ் தான் வந்து இருக்கும். ஸோ அதனால ரேட் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வாங்குற கிஃப்ட் பாக்ஸஸ் அசர்டடா பிராண்டடா அப்படின்றத செக் பண்ணி வாங்குறது நல்லது. பிராண்டட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல இருக்க ஐட்டம் எல்லாமே 80-90% வந்து ஒரே கம்பெனி ப்ராடக்டா இருக்கும். ஸ்பார்க்லெஸ் வேற பிராண்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிராண்டட் வாங்குறதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து பெஸ்டா வந்து இருக்கும். ஸோ நீங்க நம்பி வாங்கி கொடுக்கலாம். ஃபெயிலியர் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஃபெயிலியரே வராது அப்படின்னு சொல்லல, கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது 90% வந்து உங்களுக்கு ஃபெயிலியருக்கான வாய்ப்பு இல்லை, ஓகேங்களா. ஸோ பிராண்டட்ல வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. விலை வந்து கொஞ்சம் கூட தான் வந்து இருக்கும் கம்பேர்ட் டு அசர்டட் கிஃப்ட் பாக்ஸஸ். பட் விலை கூடுதலா இருந்தாலும் குவாலிட்டிக்கு கேரண்டி வந்து நீங்க கொடுக்கலாம். அசர்டட் கிஃப்ட் பாக்ஸ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அசர்டட் கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க வாங்குறதுல முக்கியமான விஷயத்த வந்து நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றத கட்டாயமா வந்து நீங்க பார்க்கணும். 50 ஐட்டம் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் பிரைஸ் ரேஞ்ச்ல வந்து கிடைக்கும். ரொம்ப கம்மியா கிடைக்குது அப்படின்னு நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, அது ஒட்டுமொத்தமா வந்து குப்பை ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ நீங்க வெடிச்சு பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்கு ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு அசர்டட் கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து வாங்குறது நல்லது. அதுக்காக அசர்டட் கிஃப்ட் பாக்ஸ்ல வந்து நல்ல ஐட்டமே வராதா அப்படின்னா, இல்ல கண்டிப்பா வந்து வரும். ஆனா வந்து நீங்க ட்ராக் செக் பண்ணிட்டு வெடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நல்ல இடத்துல வந்து நீங்க வாங்குறோமா அப்படின்றத ட்ராக் செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அடுத்து டிரான்ஸ்போர்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்கு அப்படின்னா, ஸோ இப்பயே வந்து நீங்க புக் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்ல வந்து நீங்க கணிசமான அளவுக்கு வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்தலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்க இப்ப புக் பண்ணி ஒரு 1-2 weeks வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்ல வந்து எடுத்துடுறீங்க அப்படின்னா, ஒரு கேஸுக்கு வந்து உங்களுக்கு 200-300 வந்து வரும். இதுவே வந்து நீங்க லாஸ்ட் மினிட்ல அக்டோபர் மந்த்ல வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, வந்து ஒரு கேஸுக்கு வந்து 100-200 எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஓகேங்களா. பிளேசஸ் இருக்கு அப்படின்னா எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. லாஸ்ட் மினிட்ல டிரான்ஸ்போர்ட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து நிறைய வரும். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து புது பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து சிவகாசில வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பல்க் குவான்டிட்டியில பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை லாஸ்ட் மினிட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராப்பர் டாக்ஸோட போட்டு ப்ராப்பரா வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்றது நல்லது. சிஆர்டி கிராக்கரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்து ஸ்ரீ பாலாஜி கிராக்கர் கிஃப்ட் பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம், நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த வருஷமும் வந்து பண்றோம். ஸோ பிராண்டட்ல பெஸ்ட் பிரைஸ்ல வந்து உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னா பாலாஜி கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து ட்ரை பண்ணலாம். 9840610942 ஸோ இந்த நம்பருக்கு வந்து புக் பண்ணி கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அசர்டட் கிஃப்ட் பாக்ஸ பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 weekல வந்து நான் பிரைஸ் லிஸ்ட் வந்து டிக்ளேர் பண்றேன். ஸோ அசர்டட்லயும் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அசர்டட் பிராண்ட் குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொன்னேன், ஆனா நானே கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, ஓகே தான். பட் நம்ம வந்து ப்ராப்பரா செக் பண்ணிட்டு குவாலிட்டியான அசர்டட் கிஃப்ட் பாக்ஸஸ் தான் வந்து சேல் பண்றோம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஸ்பாயில் பண்ண மாட்டோம். ஸோ அசர்டட் கிஃப்ட் பாக்ஸ் வேணுன்றவங்களும் இந்த நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இன்னும் 1 weekல வந்து நான் பிரைஸ் வந்து டிக்ளேர் பண்றேன். பிராண்டட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து புக்கிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.